ஹாய், ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்குது? நான் நல்லா இருக்குதே, நீங்களும் வீட்டில் சேஃபாக இருக்குதீரான்னு நான் நினச்சதேன். நம்ம அஞ்சு முடி பொம்மை பொடியம்ம ரீத்தம்ம இவங்களெல்லாம் இனியும் பார்க்க முடியுமானே தெரியல. அவங்களையெல்லாம் ஜெயிலில் போட்டுருக்குது. அவங்கள இனி எப்படியாவது நம்மளுக்கு வெளியே கொண்டு வரணும். அதுக்கு நீங்களும் எனக்கு கூட இருக்கணும். உங்கள் தயவியாக என்ன எங்கே வரைய கொண்டு போவோம். இன்னும் நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அது நேற்று நான் எங்களுக்கு சொல்லியிருக்கணும். நீங்கள் வந்து என்ன சொல்ல அதை என்னத்தை இங்கே நான் சொல்லுதேன். அதை விடுங்க. முக்கியமான விஷயம் என்னத்தேனா, நேற்று ஒரு உச்ச நேரம் இருக்கும், வீட்டு எல்லாரும் உறங்கி இடந்தோம். அப்போ ஒரு வம்ப பார்சல் வீட்டு வந்தது. பிறகு என்னான பிரித்து பார்க்கும்ப ஒரு வலிய பெட்டி, அதுக்கு கூட ஒரு லெட்டரும் கிடந்தது. பெட்டியை பிரித்து பார்த்த வர்றது வலிய ஃப்ரிட்ஜு, வம்ப ஃப்ரிட்ஜு. அதுக்கு கூட என்னத்த எழுதியிருந்தானா, நீங்கள் ஃப்ரிட்ஜு டூர் போட்டே ஆகணும் அப்படின்னு எழுதியிருந்தோம். அதனாலேயே அந்த வீடியோவை இன்னும் இங்கே எல்லாருக்கும் நான் காட்ட போகிறேன். எல்லோரும் ரெடியாக இருக்குதீரா? ஃப்ரிட்ஜு அப்படி இருக்கும், வேறு லெவல் ஃப்ரிட்ஜு. தந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. யார் தந்தானோ இப்போ வரைக்கும் தெரியாது. பேரும் இல்லை, ஒன்றும் இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நானே ரீத்தம்ம செலவு ஒன்றும் பேசாண்டே, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, வேறு வழி இல்லை. என்னையே இது ஏன் நான் சொன்னேன் அந்த வலிய பெட்டி, பெட்டியே இந்த அளவுக்கு இருந்தானா, அப்போ ஃப்ரிட்ஜ் எந்த அளவுக்கு இருக்குமானு நீங்களே நினச்சி பாருங்க. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணியாச்சு. இதில் எல்லா திங்ஸும் நம்மளுக்கு வச்சிடலாம். வீட்டுக்கு தேவையான மொத்த பொருளும் இதுக்குள்ளே வச்சிடலாம், ஒன்றும் கெட்டு போகாது. ஃபஸ்ட்டு என்னத்தை வச்சுருந்தானா, கொசுத்திரி. கொசுத்திரி வந்து நம்மளுக்கு எப்போலாம் இங்கே கொசு கடித்தாலே எடுக்கும், அதனால் இந்த குள்ள வச்சுருக்கலாம். அடுத்து இது என் கேமரா. யார் நம்ம சாதனத்தை தக்காளியை பச்சை மிளகாக்கா பக்கத்து வீட்டில் எடுக்கறாண்டாரா? யார் எடுத்தாலும் கையோட மாட்டுவார். அதுக்கே இந்த ஓட்டை கேமரா. அடுத்து வந்து கோல்கேட்டு. கோல்கேட்டு எப்போலாம் இங்கே நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுனால இதையும் ஃப்ரிட்ஜு கொள்ள வச்சலாம். தேவைப்படும் எடுத்து யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது இருக்கும். அடுத்து வந்து பாண்ட்ஸு. இந்த கொரோனா காலத்தில் எங்கே வெளியே ஊர் சுத்த போவ, அதனால் எப்போலாம் இங்கே வெளியே போம்ப இந்த எடுத்ததுனால இதையும் உள்ளே வச்சு சேஃபாட்டு வச்சுருக்கலாம். லைஃப்பில் முக்கியமான ஒன்று கடிகாரம், அதனால் இந்த கடிகாரத்தை பத்திரமாட்டு கீழே வச்சுருக்குது. அடுத்து வந்து சில்லி சாஸ். இது வந்து நம்மளுக்கு நூடுல்ஸு இதெல்லாம் செய்யும்போது தேவைப்படுறதுனால இதையும் இங்கே வச்சுருக்குது. அடுத்து வந்து மொபைல் ஃபோன். இது அடிக்கடி சமையல் பண்ணும்ப இந்த மொபைல் ஃபோன் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால இதுக்கு உள்ளே வச்சா சேஃபாட்டு பத்திரமாட்டு நல்லா கூலிங் ஆட்டும் இருக்கும். அதனால் இந்த செல்ஃபோனை இதில் வச்சலாம். அடுத்து வந்து தலையில் பேசுகிற எண்ணெய், மேக்ஸின் ப்ராடக்ட், நல்ல ப்ராடக்டாகும். இதை பற்றி இனி ஒரு நாள் சொல்லுதேன்னா, இதெல்லாம் கூலிங் ஆட்ரு இருக்கிறது வேண்டி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருது. இப்போ தலையில் தேசமான நல்லா கூலிங் ஆட்ரு இருக்கும். அடுத்து வந்து சோயா சாஸ். ஏமா அந்த நாலஞ்சு சோயா சாஸே என்னத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்குது, எடுத்து களையுங்க. ஆ இதக்கம் வச்சு நிறைய நாள் ஆச்சு, தேக்க களையும் இப்போ எங்களுக்கு செல்லுதேன். அடுத்து என்னத்தேனா, இங்கே கீழே வந்து சோப்பிடப்பா. அடுத்து வந்து இந்த சைட் டோரில் பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு லோஷன் வச்சுருக்காங்க. லோஷன் வந்து நம்ம கையில் போடலாம், காலில் போடலாம், எங்கே வேணால் போடலாம். இந்த லோஷன் வந்து இங்கே வச்சுருக்காங்க. அடுத்து வந்து ஸ்ப்ரே வச்சுருக்குது. இதுக்கு இனி ஒரு பேர் உண்டு, அது என்ன பேரன்னு எனக்கு தெரியல. அடுத்து வந்து தீப்பெட்டி. கிச்சனில் நிற்கும் கரண்ட்டு போனால் தீப்பெட்டி என்ன வேணும் கொளுத்ததுக்கு, அதனால இந்த தீப்பெட்டி வச்சுருக்குது. அடுத்து வந்து பவுடர், மணக்கிற பவுடர் வச்சுருக்குது. இது என்னத்துக்கானா, ஃப்ரிட்ஜில் நம்மளுக்கு காணாதவெல்லாம் கட்டெடுத்து தின்னுண்டு கையை கழுவுறதுக்கு பதிலாகிட்டு இந்த பவுடர் எடுத்து போட்டால் போதும், அதுக்கு இது வச்சுருக்குது. அடுத்து இங்கேயும் ஒரு கர்ச்சீப் வச்சுருக்குது. நம்மளுக்கு நல்லா விசர்க்கும்ப இந்த கர்ச்சீப் வச்சு துரைச்சா போதும், நல்லா கூலிங் ஆட்டிருக்கும் துரைச்சும்ப. அடுத்து வந்து ப்ரஷ். இதை வச்சு நம்மளுக்கு ஃப்ரிட்ஜை க்ளீனும் பண்ணலாம், பல்லு தீட்டுறங்கி பல்லும் தீட்டல். அடுத்து வந்து குட்னை.
சீக்ரெட் வச்சுருக்கு. கொசு வந்தால் என்ன செய்ய, ஃப்ரிட்ஜு கொள்ள சில நேரம் பழமாக்க வச்சா, அதனால் இந்த குட் நைட்டை உள்ளே வச்சுருக்கு. நாங்கள் நிறைய திங்ஸ் வச்சாட்டோம், அதுக்குள்ளே நேரம் கிட்டச்சில்ல, அதனால் இருக்கிற திங்ஸை வச்சு எங்களுக்கு ஒரு ஃப்ரிட்ஜு டூர் காட்டி தந்தோம். என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நாங்கள் நினச்சதோம். என்ஜாய் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்ன வேணாலும் பண்ணுங்கள். Ha ha ha.